శాశ్వతంతో. శివేశ్వరుల కొడత కాదు, నా పేరు అంకె పోదు ఇంకే పోదు, అంకె పోదు ఇంకే పోదు, ఎల్లతీ ఎల్లతీ సమాధిక. ఓకే, நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்ப நல்லபடியாக முடிஞ்சிட்டா இருக்கு. அமெரிக்காவில் பரிசோதனை வச்சு ரூமில் ஏதோ நோயின்னு சொன்னாங்க, அது என்னென்னு தெரியல. இருக்கும் நான் செக் பண்ணி வந்திருக்கேன், இப்போ நல்லா தான் இருக்குது. அது நல்லா கைதான போதோ ஒரு அதாவது பிரார்த்தனை நடந்தாலும் வீட்டில் கிட்டது பண்ணியிருக்காரு ஃபாதர். எவ்வளோ பெரிய பாவம் அப்படிலாம் செய்யாதீங்க ஆக்சியா, ஃபாதர் நல்லது செய்யணும். நல்ல வந்து அவங்களே அந்த தப்பாக பண்ணாங்கன்னா அப்போ உலகத்தில் என்ன என்ன சாதாரண ஒரு குடும்பத்தாரை வந்து குடும்பத்தில் உள்ள வந்து தப்பு பண்ண ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுளுக்குன்னு சுத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க தப்பு பண்ண அவங்க கடவுள் வந்து மன்னிக்க மாட்டாரு, சரியா? சும்மா சாதாரண மனுஷனாக இருக்கவே தப்பு பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை. நான் சாமிக்கில் போகிறேன், சாமிக்கில் இருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோ முஸ்லீமா கிறிஸ்டின், அதாவது இந்தோ முஸ்லீமா கிறிஸ்டின் அது வந்து அவங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது. சாமிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண அதுவும் சாமி வந்து மன்னிக்காது. அது மன்னிக்காத குற்றாங்க திட்டத்தை வந்து தயவுசெய்து செய்யாதீங்க. திட்டத்தை வந்து செய்தால் அது வந்து தப்பு அப்படி திட்டத்தை செய்யாதீங்க. ஓகே, திட்டத்துலாம் பெரிய குற்றம் வந்து கடவுள் வந்து திட்டத்தை மன்னிக்க மாட்டார், அதனால் அந்த குற்றத்தை வந்து தயவுசெய்து செய்யாதீங்க. ஓகே, தமிழத்தையே பிடிக்கும் என்ன பாரதி இருந்தாக்கு இல்லை ரொம்ப நல்லது. தமிழை வந்து பிடிக்கோட பாரதி இருந்தால் நம்ம மோடி அவங்க மாண்புமிகு பிரதம மந்திரியை வச்சு அது செய்கிறாங்க, அந்த நிறைய சேவைகள்லாம் செய்கிறாங்க. அது அவங்க அந்த பிறகு தான் பத்திர ஆஃபீஸே ஒழுங்காக நடக்க சொல்லிட்டு முன்னால் அரை மணி நேரத்தில் பத்திரம் முடிக்கலாம். இப்போ நம்ம மோடி சார் அந்த பிறகு வந்து வந்து ஈஸியாக வந்து யாரையும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அதனால் இது சலுகை அடிக்க பற்றி 20 ஸ்டெப் இருக்காங்க, 20 ஸ்டெப்பு வச்சால் தான் செய்ய முடியும், முன்னேற முடியும், சரிங்களா? மேலப்பாளையத்துலேருந்து வீட்டின் மீது மரம் சாய்ந்து ஒரே ஒரு சாவு என்ன செய்ய வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாவுன்னு இருக்கப்போ அதை வந்து மாற்ற முடியாது. கடவுள் வந்து பிறந்து வளர்ந்து வச்சு இப்போ நான் இருக்கேன்னு தெரியுது, ஏன்னா கொரோனால சாவு, ஆக்சிடென்ட்ல சாவு, இப்படி எது இதில் கடவுளை எழுதி வச்சுருக்கானே அதெல்லாம் சாவு, அதனால நம்ம அதை மாற்றவே முடியாது. அது வந்து விதி எழுதிய பாதை. அதாவது கோயில் புதுசாக இருக்கு, பழையில மேலே ஒரு வச்சுக்கனால பாதைகளை உச்சாவுடைய பிறக்கட்டும். அதே ஒரு கடவுளை வந்து வேண்டாயிரும், கடவுளை தவறான நம்மளது எங்களது மாணிக்க செலவு இறைவனுக்கு புகழை மேலும் வேண்டாமே நம்ம திரும்பி செல்வதுன்ற நம்ம உயிர் வரதே வச்சு கடவுள்கிட்ட தான் போது. அதனால் இருக்க வரைக்கும் நல்லது செய்து போகணும், கெட்ட வச்சு கூட யாரும் திரும்ப நல்ல வச்சு தான் நன்மை கிடைக்கும், கெட்ட வச்சு தான் தீமை கிடைக்கும். இருக்க வரைக்கும் நல்ல வச்சுதான் கெட்டதெல்லாம் செய்யாதுங்க. ஓகே, ஜன்னலாக இருக்கு அமர்ந்து மற்ற ரயில் பயணம் செய்தால் பிறந்து ஜன்னலேருந்து குரங்கு பயணம் வந்துடுது. நான் மனுஷன், மனுஷன் குரங்கு வந்து தானே குரங்குறது, நம்ம மனுஷன் பயணம் வந்தால் நம்மளும் பயணம் வந்துட்டு வருது, ரொம்ப ஜாலி தான். இப்போ குரங்கிற கடைசியில் அப்படி தான் போய் உள்ளே தொத்திக்கிறோம். காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்ற ரங்கசாமி தீவிர ஆலோசனை எல்லோரும் ஆலோசனை பண்ணாங்கன்னா கொரோனா கொஞ்சம் போயிட்டு எல்லாம் நடந்து என்ன கடவுளும் தெரியும். ஜன்னல் ஓகே, மெதுவாக தடுக்கணும், கட்டுவதை கைவிட வேண்டும். கைவிட அணைப்பட்டேன் சண்டை போடாது, நல்ல காரியத்தை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா காரியத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கெட்ட காரியத்துக்கு எதிர்ப்பு இருக்குது, நல்ல காரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிங்க. நல்ல காரியத்துக்கு வந்து மணிகண்டனுக்கு ஆண்மை பரிசீலிக்க முடியுது. நடிகை சாமி பரிசோதனை செய்து நடிகை பரிசோதனை செய்யும் அவர் கொண்டாடிய பிரச்சனை இப்படி சந்தேகப்பட்டு வச்சுருந்தேன். நான் வெள்ளத்தில் அப்போ வாழ்க்கை சரியாக இருக்காது, கஷ்டம் தான். ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்படாமல் அப்படி இருந்தால் தான் நல்லது, இப்படி சந்தேகப்பட்டு இருந்தாலே வழங்காது இந்த வாழ்க்கை. ஆனால் சந்தேகம் இல்லாமல் இருந்தால் அப்போ தான் வாழ்க்கையை விரும்பணுமோ, நல்லபடியாக ஓட சந்தேகப்பட்டால் கஷ்டம் தான். சந்தேகம் இல்லாமல் குடும்பம் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். அங்கே டெஸ்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் கஷ்டந்தான். அடி வயிற்றுலன்னா குரல் வருது, பேசி பேசி வயிறு வலி. கொரோனா பாதிப்பு குறைந்தால் புதுமைப்பள்ளி கல்லூரிக்கு 16 தேதி இருக்கு, ஏற்கனவே திறந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியல, ஸ்கூல்லாம் போகுது.
corona school play donde iré en barrio de chinelos la corona para que chance de la carola en la patrona de la carola de la carola en la patrona de la carola en 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 la Vasile en el amor nada que me trae Islam Vasile va la hora con el gordito de por dentro Vasile va ma tren la verdad es muy safety no está tren ticket un gorra no para corona de me va un bathroom de corona ahorita bagatel la nadie ni el anda corona de chance por parte mano también lo que por el cierre un paso no le ha hecho ¿Qué es eso?
தமிழ் சரஸ்வதி. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி சரஸ்வதி தந்தமொழி. அதே போல் 30 ஸ்டேட்லேயும் 30 மொழி வந்து எல்லா கடவுள் தந்தமொழி. எந்த கடவுள்னாலும் இங்கிலீஷ்னாலும் நம்ம ஏசப்பா மொழின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்ம மொழி தானே, பிரிட்டிஷ்கார மொழி கிடையாது. நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்க்கு வந்து பிரிட்டிஷ்கார மொழின்னு அப்படி கிடையாது. ஏசப்பா மொழி இங்கிலீஷ் வந்தது. எல்லா மொழியும் ஒவ்வொரு கடவுள் கொடுத்த மொழி. நம்ம சரஸ்வதி சாமி தந்துச்சுன்னா சரஸ்வதி சாமி தந்த மொழின்னு சொல்லிக்கிட வேண்டியதான். ஒவ்வொரு சாமி நம்ம என்னென்ன சாமி கொடுத்தோமோ அந்த சாமி தந்த மொழின்னு சொல்லிக்கிட்டால் சண்டை கூடாது. ஹிந்தி வேண்டாம், அதை வேண்டாம், இதை வேண்டாம், தமிழில் சொல்லுவாங்க. அது மட்டும் எல்லா மொழியுமே சேர்க்கும், சண்டை கூடாது. முன்னால் அமைச்சா செந்தூர் பண்ணி நினைவு வச்சுருந்தேன். நல்ல காரியங்கள் செய்து வச்சு மறைஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம நினைவு கொண்டாடுவோம். இப்போ 119 காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடுவோம். நல்ல காரியம் செய்யிருக்காங்க, என்னென்ன பண்ணால் அதை பற்றி என்ன தப்பு கிடையாது. என்றைக்குமே நல்ல காரியங்கள் செய்த வந்து மனுஷங்க மக்களுடைய மனசில் இருக்காங்க. அவங்க வந்து என்றைக்குமே நீங்காத பேரில் இருப்பாங்க. ஓகே, என்றைக்கும் மனுஷனுடைய மனசில் வந்து வாழ்வாங்க. கொரோனா வைரஸ்க்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சே இருக்காங்க. ஆனால் கொரோனா தடுக்கவே முடியல. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல, போகிறது தெரியல. ஒரு ஊசியில் 2 கோடி இருக்குது. அது எப்படி தான் வந்து எல்லாம் கோஷ்டி மாதிரி 4 பேருக்கு 60 அது பொறுமையாக இருந்தேன். இப்போ வந்து 1 வரைந்து 100 வரைக்கும் என்னங்க இல்லையா, 60 ரூபாயெல்லாம் தீட்டு போகிறது. எவ்வளோ போல பொறுமையாக இருந்து வைக்கணுமோ அதை இடமும் எவ்வளோ போல பொறுமையாக இருந்து நம்ம எதிர்த்து வாழணுமோ அது குறை தான். அதுக்காக ஒருத்தர் அடிக்க வைக்க குத்த அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வேண்டாம். வந்து நம்ம ஒரு உயிரை நம்ம வாழத்தான் வைக்கணும், வந்து சாக வைக்கக்கூடாது. எந்த உயிருமே வாழத்தான் வைக்கணும். நம்ம சாகடிக்க யாருக்குமே ரைட்டக்கூடாது. குடி வச்சுக்கிறேன், எதனாலும் வாழை வைங்க. அதனால் சாக வைக்காதீங்க, வாழை தான் வைங்க. ஓகே, சாகடிக்கிற ஈஸியாக இறங்கி நம்ம வாழை வைக்கிறது தான் கஷ்டம். இருந்தாலும் வாழை தான் வைங்க, சாகடிக்காதீங்க, சாகடிக்காதீங்க. ஓகே, உலகத்தில் என்னெல்லாம் எப்போனா நடக்கு. கொரோனா வருது, ஏழைகளுக்கும் கொரோனா தான். பணக்காரனுக்கு கொரோனா இருக்க வரைக்கும் நல்ல காரியத்தை செய்யணும், கெட்டது செய்யாதுங்க. தூத்துக்குடி இருக்கிற பாலத்தில் கிடந்து நாட்டு வெடிக்கின்றால் பிறகு ஒருத்தர் பிடிச்சி போலீஸ் விசாரிக்காங்க. நாட்டு வெடிக்கின்ற பாலத்து மேலே என் பாவ போடுதுங்க. ஒரு பொருளை உருவாக்க கஷ்டம், உருவாக்கலாம் அழிக்காதீங்க. ஒரு பொருளை உருவாக்கி பாருங்கள், அது வீடு வீடு கட்டுறதுலாம் கஷ்டம். விபத்தில் சிக்கி அப்புறம் நடிகர் மரணம். தெலுங்கில் வந்து மகேஷ் நடந்த செத்து போனால் வச்சுக்கோ, அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்குறோம். அவங்க படத்தை வச்சு தான் பார்க்குறோம். சிறிதே அம்மா இறந்துட்டாங்க, ஜெயலலிதா இறந்துட்டாங்க, இந்தியா எந்திய ராமச்சந்திரன் இருந்தாலும் அவங்க படத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அதே போல் நடிகர் நடிகை வந்து நம்ம எப்போதுமே அவங்க இருந்தாலும் அவங்க படத்தை வச்சு பார்த்துக்கலாம். அது ஒரு வனஜாஜித்தாலும் கூட யூடியூப்பில் பார்த்துக்கலாம். யூடியூப் ஏழு சேனல் இருக்குது, யூடியூப் பார்த்து சேனல் கொடுத்துருக்கேன். நன்றி வனஜாரு வாயாலி சேர்த்து ஸ்மெல்லில் பாட்டு பிடிப்பேன். 8000 பாட்டு படிச்சிருக்கேன். 8000 டெய்லி ஒரு சிங்கிளோட சிங்கிள்லாம் நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் ஏதோ ஒரு கொஞ்சம் நல்ல காரியம் என்ன அந்த சேர்த்தாலும் நினைப்பாங்க. அதுதான் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லி போயிருந்தேன். மோடியை சந்திக்கப்படுறாங்க. மோடியெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மந்திரி முதலமைச்சரெல்லாம் சந்திங்க. ஆனால் நல்ல காரியங்கள் செய்யுங்க, மக்களுக்கு உதவுத காரியங்கள் செய்யுங்க. உங்கள் கையில் தான் பவர் இருக்குது, உங்கள் கையில் தான் பவர் இருக்குது. உங்கள் கையில் தான் பைசாவும் பவர் இருந்தால் தான் மனுஷன் எந்த காரியம் செய்ய முடியும். அதனால் பவர் பைசா இருக்கணும்னு பைசா நீங்கள் நல்ல காரியத்தை செய்யுங்க, கெட்ட காரியத்தை செய்யுங்க. உங்கள் பவரையும் பைசா வச்சுட்டு நீங்கள் நல்ல காரியம் செய்யுங்க, கெட்ட காரியங்களை செய்யாது. நீங்கள் நல்ல காரியத்தை செய்யுங்க. ஓகே, இப்போ ஆசீர்வாதம். நம்ம நல்ல காரியம் செய்தால் நமக்கு கடவுள் நல்லா கொடுப்பாரு, கெட்ட காரியம் செய்தால் கடவுள் கெட்டாக தான் கொடுப்பாரு. ஓகே, டாஸ்மாருக்கும் சிசிடிவிகளை எம்மாருக்கு வசதியில் போராட்டம் பண்ணுறாங்களா, விவசாயஞ்சவருக்கு பத்மஸ்ரீ பாப்பாமா அதை சொல்லுவாங்க. நல்ல காரியங்க திருப்பூர் ஆஸ்பத்திரியில் வந்து நல்ல காரியங்களை செய்யுங்க, கெட்ட காரியங்களை வந்து செய்யாதீங்க. நீங்கள் எவ்வளோ பார்த்து நல்ல காரியத்துக்கு வேண்டுமோ அவ்வளோ நல்ல காரியத்துக்கு செய்யுங்க, கெட்ட காரியங்களை செய்யாதீங்க. தயவுசெய்து கெட்ட காரியங்களை தடுத்தா நல்லது, நல்ல காரியங்களை வந்து செய்யுங்க, நல்லதே கிடைக்கும். கெட்ட காரியத்துக்கு கெட்டதும் கிடைக்கணும். கூடிய அளவு எவ்வளோ காரணம் நல்ல காரியம் செய்யணும், நல்ல காரியத்தை செய்யுங்க. கடவுள் நமக்கு நல்ல காரியம் செய்தால் நம்ம கடவுள் நமக்கு நம்ம நல்ல காரியம் செய்யிச்சா கடவுள் வந்து நல்ல 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 இதை நம்ம செய்வார், கெட்ட காரியங்கள்னா கெட்டதை செய்வார். அதனால நல்ல காரியத்தை செய்யுங்க. ஓகே, சட்டசபையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் அது இடம் ஒரு ஒரு அட்டை பிடிப்பாங்க, ஒரு அட்டை போவோம். அது வெற்றியும் தோல்வி வீட்டில் வேணால கவலைப்படக்கூடாது. ஐயோ காங்கிரஸ் கட்சி வரல, இயற்கையில் எதுவுமே நிரந்தர கடை உலகத்துலமே இருக்கும் வைக்கும்.
எதுவும் கூட வருதா இல்ல அப்போ ஒரு ட்ரெஸ் போடுறது அது வளர்ந்த உடனே போட முடியல ஒரு இடத்துல இருக்கணும் வேற இடத்துக்கு போனால் அந்த இடம் உரிமை இல்லை ஒரு இடமா அந்த இடத்துல அந்த நேரத்தில் விரும்பிதான் இருக்கு சாப்பிடுறது சாப்பாடு உள்ள போயிட்டு அதே இப்படி இவ்வளோ இருக்க அடியில் எதுவுமே நிறந்தவங்களே அடையாளம் தொகுதியில் அண்ணா திரும்ப வைப்பார் கிருஷ்ணகிரி வெற்றி கொடுத்த வெற்றியும் வேலையும் வீரனுக்கள வேணாலும் வெற்றி பெற்றான்னு தலைவியில் நிற்காங்க வெற்றி பெறலன்னு தலைவியில் நிற்காங்க சரியா உண்மையை சொல் உறுதியாக இருக்கும் உண்மை தான் சொன்ன உண்மையைக்கு வந்து அழிவே கிடையாது சத்தியமே செய்யும் அதனால் நம்ம சத்தியத்துக்கு வாழை கற்றுக்கிட்டோம்னா உங்களுக்கு சத்தியம்தான் ஏன்னா சத்தியமாக இருக்கி ஓகே திமுகக்கள் அப்போ வெற்றி தோல்வி உயிரினத்தில் இருக்கு வெற்றியெல்லாம் பெருதாங்க வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து செய்கிற செயல் வந்து நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாதுங்க நான் அதை செய்வதை செய்வாங்க நல்ல காரியங்களை செய்யுங்க கெட்ட காரியங்களை செய்யாதுங்க நல்ல காரியம் செய்தால் நல்லது கெட்ட காரியம் செய்தால் கெட்டதுனால எல்லாருக்குள்ள தான் நான் அதை செய்தது தானே நல்ல காரியங்களை செய்யுங்க எனக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்பா சந்திரசேகரத்தை கட்சி அதிரடியாக வாக்குவித்தமாக நடிகை ஒரு விஜய் ஓகே நடிகர் விஜய் வந்து எல்லாருமே அதனால் விஜய் இருக்கணும் படம்லாம் அழகாக நடிச்சுட்டு படம் வந்து எல்லாம் போயிட்டு அப்போ அவர் அவர் எல்லாம் மக்கள்லாம் சொல்லுவாங்க மக்கள் விஜய் தான் இருக்கணும் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் லவ் விஜய் ஓகே ஆனால் விஜய் வந்து வருவார் சரி அதுதானே உட்காமக்காரனால படம் வல்லகளையும் பார்க்க முடியுது அமெரிக்காவிற்கு முடிவுகளை அறிவிக்கப்படாங்க அமெரிக்காவில் வந்து தலை ஜெயிக்க வேறு போராட்டத்தை கட்டுப்படுத்த பின்னரும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் எனக்கும் கட்சிக்கும் தொடர்புறேன் எழுதார் ஆனால் இதே எல்லா மக்களும் வரணும்னு நினைப்பாங்க அவர் தான் வேண்டாங்க அவர் வந்து வந்தால் சந்தோஷம் ஓகே இன்றைக்கி விஜய்க்கு நல்ல திறமை உண்டு பாட்டு டான்ஸு ஒரு மனுஷனுக்கு எல்லா திறமையும் இருக்காது அரசியல் உள்ள படங்களும் எல்லாமே இருக்க தெரிஞ்சுது அது ஆபத்தானது அரசியல் ஆபத்து விஜய் அந்த படத்தில் என்ன நல்லாயிருக்கும் ஆபத்து ஒருத்தன் முன்னேறினா ஒருத்தன் போட்டு தள்ளுவான் அப்படிச்சது அரசியலில் இருக்க கூட பண்ண தயங்கலாம் அதனால் விஜய் படத்துல இருக்க போகலாம் எதுக்கு அரசியலை போய்ட்டு இன்னும் இல்லாமல் மிரட்டல் இருக்கும் நாலு பேரை கொல்ல வேண்டியது இருக்கும் அது இப்படி சொல்லுவாங்க நிறைய மினிஸ்டியெல்லாம் முன்னாடி இருக்காங்களாம் வீட்டிலலாம் நிறைய பேரை கொல்லுவாங்க வீட்டுக்கெல்லாம் பேனா இருக்கும் நம்ம போய் கண்ணால் பார்க்கல பார்த்தாதான் தெரியும் அதனால் நம்ம அதனால் வந்து அவங்க நடிச்சு நடித்தா போதும் நடிச்ச போது நடிச்சு அவங்க நடிக்கிறது எல்லாம் திறமை இருக்கும் அவங்க போதும் போன டென்ஷனு அப்போ அப்பா சொல்லுவார் என்ன அவர் போன்றதுனா ஒரு டைரக்டராக வச்சு என்ன சம்பாதிக்கணும்னா நல்லா சம்பாதிச்சா போகலாது ஆனால் அரசியலில் மக்களுக்கு நல்ல வச்சுதான் கஷ்டம் கெட்ட வச்சுதான் அது வந்து அரசியல் வந்து ஒரு சாப்பிடன்னு சொல்லுவாங்க அது நிறைய விஜய் வசனம்லாம் பேசியிருப்பார் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நம்ம அது படத்துல நடிச்சுட்டு இருந்தால் நல்லது அரசியல் தேவையில்லை ஓகே இந்த படத்துல நடிச்சு படத்துல என்ன போடுவோம் அதே ஒரு சந்தோஷம் மக்களுக்கு அப்புறம் படத்தில் போய் அப்போ சேர்ந்து யாராவது இப்போ கொலை மிரட்டல் வீட்டுக்கு மிரட்டல் அந்த மிரட்டல் இந்த மிரட்டல் நாலு வர கொல்லணும் அதுக்கு ஒரு கட்டி குத்தி வச்சு இந்த படத்தில் சில படத்தில் காட்டுவாங்க அதே போல் தான் நடப்பிலே இருக்கார் சில கேள்விப்பட்டதுங்க சிலவங்க அப்படி கேள்விப்பட்ட உண்டா உண்மையாக கொஞ்சமாக கிடையாது சில பிரதம மந்திரி இருக்காரு இருக்கவங்க வீட்டிலலாம் எலும்பாக கிடக்கும்னு சொல்லுவாங்க சின்ன தான் தெரியும் ஓகே அதனால் வந்து நம்ம உதவியாக சொல்ல முடியாது என்னது அதுதான் நல்லது ஓகே நடுத்த படிப்புகளை உதவி செய்வது சிவன் சிவனையை வந்து எல்லாம் அந்த சிவனை வந்து நம்ம எல்லா படிப்புக்கு வர கொரோனா நோயை சிகிச்சை விரும்புன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது தரச்சமே என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு ஆள் டெலிவரிக்கு வந்துருக்கு ஒரு பெண்ணு ஆளுனா இறப்புன்னு தானே டெலிவரிக்கு போகணும் டெலிவரிக்கு போயிருக்காங்க அங்கே கொரோனாக்கு 40,000 நம்ம ப்ரைவேட்டுன்னு நினச்சிக்கோங்களேன் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்லன்னா 20 இருக்கும் தனியாக இருந்தால் 40 இருக்கும் சரியா அப்போ வந்து என்னாச்சு டெலிவரிக்கு போகிறவங்கள அவ்வளோ பார்க்காம கொரோனா கேஸ் வந்து பார்க்க போகிறாங்க 40,000 அது போய் டாக்டர் நர்ஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க பாவம்
ஒரு வயிற்றுக்குள்ளேயே காப்பாற்றது அது எவ்வளோ தெரிய புண்ணியம். அதனால் கடமையிலேருந்து தவறாங்க. பணம் பெருசு இல்லை, புண்ணியம் தான் பெருசு. அதனால் பணம் பெருசுன்னு சொல்லிட்டு 40,000 கிடைக்கணும். கொரோனா பேஷண்ட்டு எப்பவுமே ஆகப்பட்டாங்க. டெலிவரி கேஸாக பார்க்காமலாங்க. ஒரு சேர்த்து கேள்விப்பட்டு சொல்லுவேன் சரிங்களா. எல்லா டாக்டருக்கும் அட்வைஸாக சொல்லுங்கள் ப்ளீஸ். தாங்கையன் பசுகளுக்கு திராட்சி இருக்குது. பசு மாட்டில் தான் எல்லா சாமியும் இருக்குது. பசு மாட்டை கும்பிட்டா எல்லா சாமியும் இருக்குது. வீட்டில் கூட பசு மாட்டில் உள்ள எல்லா படத்தை வச்சு எல்லா சாமியோட அருள் கிடைக்கும். சிலை கடத்தல் சபாஷ் சந்திரகூர் இந்த கோட்டையில் ஆகும். கோட்டெலாம் ஆச்சார் பண்ணுதாங்க. ஆனால் நான் வெளியே கொண்டாந்துருக்காங்க வச்சுருக்காங்க. என்னத்தை கடத்திருக்காங்க. பல பண்ணிட்டு கூட வெளியே வராங்க. பைசா கொடுத்து வராங்க. ஆனால் நன்றி கொள்ளவும் தெய்வம் நின்று கொள்ளும். கோட்டில் என்ன நினச்சாலும் மேலே கடவுள் இருக்குது, மனசாட்சி இருக்குது, கடவுள் சாட்சி. இந்த ரெண்டையும் மீற முடியாது. கடவுளுக்கு பதில் சொல்லணும். மனசாட்சி கடவுள் சாட்சி மீறந்தால் அடுத்த நன்றி கொள்ளுவோம். தெய்வம் நின்று கொள்ள அதையும் பார்த்துக்காங்க. தேர்தலையும் எல்லாம் பைசா கொடுத்து எல்லாம் வரணும் பார்க்குறது. நானே முன்னால் தெரியாமல் போயிருக்கேன். எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுவதாக இது அமைச்சர் கோரஸ்வர பாய்ச்சல். ஒருத்தங்க பிடிச்சி ஒருத்தங்க பேரத்தில் ஒருத்தர் பிடிக்காது அப்படி எல்லாம் எல்லாம் போலீஸ்காரங்கெல்லாம் காவல் காத்தாங்க. வயசாங்க பேரை கூட அங்கே பேரை கூட ஏன்னா போகிற பேச்சு அப்படியும் போத்தான் செய்யுது. ஒருத்தங்க 100 கொடுத்த ஒருத்தர் 200 ஒருத்தர் சேலை கொடுத்தாங்க. நான் ஏடி என்னத்தான் போய் தெல்ல உலகத்தை திருக்க முடியாது. பைசாக்காக என்ன நேரம் பண்ணுறாங்க அப்படிதான் இருக்கு. பைசாவுக்காக ஓட்டு போடுறாங்க. யாருமே கிடையாது உண்மைக்குங்கிறது வெளியே சொன்னேன். எனக்கு பெட்ரோல் டேங்கு லாரிகள் வெடிச்சு சரி 9 கிலோ இதுதான் சரி. பெட்ரோல் லாரி போயிட்டு வெடிச்சு சரி இது சரி. சுகாதார விடுதி துப்பாக்கி ரெண்டு கிடப்பாது என்ன செய்ய திறந்த விளையாடலாம். நல்ல கரியத்தை செய்யுங்க. அதை பெயிண்டர்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் கூட வந்து வெறும் தோட்டங்களை உருவாக்குறதில்லை. கட்டிட ஆர்கிடெக்ட் பணியில் அழகுப்படுத்துறது காமிக்கப்பட்டுள்ளது. திறந்த வழி அழகு இருக்காங்க வடிவமைக்கப்பட்டது. பூங்காக்கள் மாதிரி திறந்த வழி எடுத்து இதில் அடங்கு. வீடு தங்கம் ஓய்வாளர் விடுதிகள் அது கழி இது திட்டிட்டு வந்து இது வச்சுருக்காங்க. இதெல்லாம் மனசு வந்து அமைதியை கொடுக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் வைக்கணும்னா அழகாக இருக்குன்னு வார்த்தைங்களாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால் பார்க்க வச்சுட்டு வருது சும்மானு கிடையாது. எடுத்து பார்க்கலாம் வச்சுருக்காங்க. மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறதா வச்சுருக்காங்க. அதை பார்த்தா நிம்மதி இருக்கும். அதான் நம்ம மன நிம்மதிக்காக போகிறோம். வந்து வயசான காலத்தில் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரு சுகரு நம்ம நினைக்க ஒன்று நடக்க ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கே வேலையும் போராட்டமாக இருக்கும். மன போராட்டங்கள் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அவர் பெற்ற தாயே எவன் பணக்காரனா பிள்ளையிலேயே அவங்களுக்கு தான் மதிப்பு கொடுப்பார். அண்ணன் தம்பியிலே பணம் வந்தால் தலைகீழே போகிறாங்க. ஆனால் மனசாட்சியில் வந்து என் வீட்டில் திருநெல்வேலி தமிழ்நாடு திருநெல்வேலி